சார், நீட்டர் முடிவுகள் வெளியாயிச்சு சார். எட்நூறு படவத்தில் விஜய் சேதுபதி தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிருக்கு, இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எங்கள் கருத்துக்களை சொன்னோம். நாங்கள் சொன்னப்பையும் கூட அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் தான் தெளிவாக சொல்லியிருக்கோம். நானாக இருக்கட்டும், கடம்பூர் ராஜுவாக இருக்கட்டும், எல்லாமே சொன்னது வந்து ஒரு 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 கலைஞனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் நாங்கள் தலையிடுற மாதிரி எதுவுமே சொல்ல, நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ முத்தையா முரளிதரன் அவர்களே அறிக்கை கொடுத்ததுக்கு பேசிஸில் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த கலைஞன் ஒரு மனிதநேய நிலை எடுத்து இந்த முடிவு எடுத்திருக்காருன்றது வரவேற்க தகுந்த விஷயம் நினைக்கிறேன். வேறு யாரையும் வச்சு அந்த படம் எடுக்கிறாங்கன்னா அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சென்சர் இருக்குது, சென்சரில் வந்து எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்ததுனா அவங்க அலோவ் பண்ண போகிறதில்ல. தவறான கருத்துக்கள் இருந்ததுன்னா அது வரட்டும், எந்த இதில் பார்க்குறோமோ பார்த்துக்கலாம். எங்களை அரசியல் சினிமாவில் நடிகர்கள் சில விஷயத்தை உணர்ந்து அதை அறிஞ்சு நடிக்க வேண்டும் நினைக்கிறேன். இல்லைங்க, அதெல்லாம் அந்த பெரிய வார்த்தையில் நான் போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞனுக்கு எல்லா சுதந்திரம் இருந்தது. கோரிக்கைகள் தான் நாங்கள் வச்சோம். இந்த கோரிக்கைகள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அடிப்படையில் தான் வச்சுமே தவிர யாருமே வந்து நீங்கள் நடிக்கூடாது, நடித்தா இதாகிரும் அப்படிலாம் நாங்கள் யாரும் சொல்லலை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பவுண்டரியை உணர்ந்து நடந்துகிடுச்சு தமிழக அரசாங்கம். இதை பொறுத்து அவர் வந்து மனச்சாட்சிக்கு தக்க முடிவு எடுத்திருக்கிறாரு. நல்ல முடிவுனால் நாங்கள் வரவேற்கலாமே தவிர ஏன் முடிவு எடுக்கலாம்னு கேட்க முடியாது. ஏன் முடிவு எடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வரம்புகளை உணர்ந்து நாங்கள் இந்த இதில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். நான் சொல்றேன், இல்லைங்க, நாங்கள் பலமுறை எடுத்து வச்சுருக்கிறோம் இதை பற்றி. அதாங்க, இது பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்றது எல்லோரும் சொல்கிறாங்க. எப்படி பெங்கால் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷிலிருந்து அந்த ஐலண்டை மீட்டெடுத்து கொண்டு வந்ததோ அதே போல் நம்ம மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றது புரட்சி தலைவி அம்மா காலத்துலேருந்து நம்ம நிலைப்பாடு. இதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம், எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இது நல்ல நிகழ்ச்சி நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் கவனத்துக்கு இது கொண்டு போகப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே நாங்கள் எங்கே கொண்டு போக முடியும்? கண்டிப்பாக இது நடக்கிற நேரத்தில் நடந்துடும். ஏன்னா அவங்க ராஜரீக உறவுகளை பார்க்குறாங்க. ஏன்னா எந்த பிரதமரும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நேர ராஜபக்சையை பார்த்து எப்பா அந்த ஆர்டிக்கிள் அந்த 13 படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு நேராக சொல்லியிருக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கல இன்னும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அதனுடைய அதிர்வலைகள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக அது வந்து எங்களுடைய கோரிக்கை தான். நாங்கள் அண்ணன் எடப்பாடியார் எடுத்து சொன்னது, அம்மா எடுத்து சொன்னது தான். இன்றைக்கி மோடி அவர்கள் ராஜபக்சேட்டை நேராக பேசி கோத்தபய ராஜபக்சேட்டை நேராக எடுத்து பேசியிருக்கிறாரு. அந்த 13th அமெண்ட்மெண்ட் படி நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அது ரெசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் சில விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். கச்சத்தீவு இரு நாடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக அன்றைக்கி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து திமுக உறுதியாக நின்றிருந்தால் கச்சத்தீவு நம் கையை விட்டு போயிருக்காது. ஓகே, இன்றைக்கு அதிமுக உறுதியாக இருப்பதனால் மீண்டும் கச்சத்தீவு மீட்டெடுக்கப்படும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லா அழுத்தங்களும் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்ருக்கோம். நாம் போய் இங்கே போர் தொடுத்து மீட்டு வர முடியாது. மத்திய அரசு தான் செய்யணும். மத்திய அரசாங்கம் அதை செய்ய வைக்கிறதுக்கு எல்லா அழுத்தங்களையும் நாங்கள் தருவோம்.